எப்படியாவது நம்ம பவர் அடையணும் அப்படிங்கிற கீழ்த்தரமான எண்ணம் ரொம்ப பெரிய அளவுல வந்து சமூகத்துல பரவி போச்சு. இன்னொரு வர வன்முறையாவது அவங்களை வந்து அடிச்சு நொறுக்கி கொண்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவி இருக்கு. இதை எப்படி நிறுத்துறதுங்கிறது எனக்கு ஒன்றும் கிளியரா தெரியல. இந்த மாதிரி நிறுத்திடலாம், அந்த மாதிரி நிறுத்திடலாம்னு தோணல. சொன்னா சில பேர் வருத்தப்படுவாங்க. கொஞ்சம் அசைவ உணவுகளை தவிர்க்கிற பழக்கம் நல்லதோன்னு நினைக்கிறேன். சரி, நான் வந்து அசைவம் வந்து ஒரு விதமான வன்முறையை உடம்புல உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம குவாலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் மெல்லிய முறையில நடக்கலாம்னா நாம கொஞ்சம் அசைவத்திலேருந்து விலகி வந்தா இந்த உலகத்துல கொஞ்சம் மாற்றம் வருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். ரொம்ப கேள்வி. ஏன்னா அது ஒரு உயிரை கொள்ளும் போது ஓஷர் எழுதுறாரு, அது வந்து ஒரு விதமான உணர்வுகளை வந்து அந்த உடம்பு முழுக்க பரப்புமா கொலை செய்யற போது. அந்த அந்த விஷம் வந்து சாப்பிடுற எல்லாருக்கும் உள்ள போயிட்டே இருக்குங்கிறாரு. ஒன்று அந்த பயம், அந்த பயத்தினால் வந்து வன்முறை, பயம் பயத்தினால் ஒரு வன்முறை இது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க வந்து தாவர உணவுக்கு போங்க, இதுக்கு வேண்டாம் அப்படின்னு ஓஷோ ஒரு பேச்சு பேசுறாரு. எப்படி உயிரை வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஆனா இஸ்லாத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சாப்பிடுறமே, ஹலால் சாப்பிடலாம்னு சொல்றாமே, அப்ப இது பாவம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு உயிரை தேவையில்லாம கொல்லக்கூடாது, தேவையில்லாம துன்பத்தக்கூடாது, ஆனால் உணவுக்காக அதை நாம கொல்லலாம், உணவுக்காக கொல்லலாம், அதை நாம கொல்லலாம். அப்ப இந்த உணவுக்காக கொல்லலாம் அப்படிங்கும் போது ஐந்து விதமாக சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து பன்றியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது, பன்றி கறி. மற்றொன்று தானாக இறந்து போனதை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வந்து மிருகங்களை கொன்று சாப்பிடக்கூடிய மிருகங்கள், இப்போ வந்து மானை வந்து சிங்கம் கொள்ளுது இல்லையா, அந்த சிங்க கறியை நம்ம சாப்பிடக்கூடாது, சிங்கத்தை நம்ம சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படாதத சாப்பிடக்கூடாது. ரத்தம் இருக்கு இல்லையா, ரத்தம் இருக்கு இல்லையா, இருக்கு, அதை சாப்பிடக்கூடாது. மாட்டு ரத்தம் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிடணும் இல்லையா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து எதாவது சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்லப்படுத்துக்காது. கழுத்தை அறுக்கும் பொழுது வலிக்குமா வலிக்காதா, வலிக்கும் இல்லையா. ஆனா ஹலால் என்பது என்ன பாத்தீங்கன்னா, வலி வந்து மூளைக்கு தெரியும்னா உணவு குழாயும் மூச்சு குழாயும் சேர்த்து ஒரே நேரத்தில் இப்படிங்க செகண்ட்ல டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு செகண்ட்ல டக்குன்னு கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணும் பொழுது அந்த மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா அது உடனே கட் ஆயிரும், ரத்த ஓட்டம் கட் ஆயிரும். ஸோ மூளைக்கு வந்து வலி தெரியாது, மூளைக்கு வலி முழுக்க முழுக்க தெரியாது, முழுக்க முழுக்க தெரியாது. இப்ப நீங்க வர்க் வர்க் வருங்க அறுத்து நிச்சவங்களே அது வந்து துடிக்க ஆரம்பிக்கும், அது வந்து மூளைக்கு வந்து தெரியும் வலி துடிக்கும். ஆனா டக்குன்னு ஒரே செகண்ட்ல கட் பண்ணும் பொழுது மூளைக்கு வலி தெரியாது. அப்போ சுவாச குழாய்க்கும் மூளைக்கும் போகக்கூடிய ரத்த குழாய் ஒரே நேரத்தில் கட் பண்றது அப்படிங்க செகண்ட்ல. அப்போ எதுவுமே தெரியாது, வலி தெரியாமல் அது இறந்துடும், அது உணவுக்காக பயன்படுத்துறோம். இருந்தாலுமே அதுல கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த அலைகள் வந்து அந்த வலிகளுடைய அலைகள் வந்து அத ரத்தத்தில் பதிஞ்சிருக்கும். அதனாலதான் ரத்தத்தை வந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்றாரு. இப்ப நம்ம சாதாரணமாக இப்படி அறுக்கும் பொழுது என்ன நடக்க முடியும், வலி துடிக்குது இல்லையா, வலியில துடிக்கும் பொழுது அந்த வலி உணர்வுகள் வந்து அந்த தசைகள் எல்லாம் போய் வந்து பரவ ஆரம்பிக்கும். தசைகள் எல்லாம் போய் அந்த வலிகள் வந்து பதிஞ்சிடும், அது வந்து கஷ்டப்படுதல், ஐயோ வலிக்குது. அந்த அந்த தசைகள்ல பதிஞ்ச அந்த வலியோட இருக்கக்கூடிய அந்த அதை நம்ம சாப்பிடும் பொழுது எதிர்மறையான விளைவுகள் நமக்கு ஏற்படுத்தும். ஆனா ஹலால் அப்படிங்கிற அந்த இறைத்தன்மையான அந்த நிகழ்வுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, முழுக்க முழுக்க வலி தெரியாமல் கட்டாகும் பொழுது எந்த விதமான வலிகளும் தசைகள்ல பதியாது. ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் இருக்கும், அது ரத்தத்தில் மட்டும்தான் இருக்கும், அதனால அது வேண்டான்னு சொல்றாரு. அது மட்டும் ரத்தத்தின் ரத்தங்கள்ல நிறைய கிருமிகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஏன்னா ரத்தம் தான் நம்ம உடம்புல எல்லாமே, கிருமிகளை கொண்டு போறதும் சரி, கழிவுகளை கொண்டு போறதும் எல்லாமே கொண்டு போய் கெட்ட ரத்தம் போய் நல்ல ரத்தம் மாறுது இல்லையா எல்லாமே. அதனாலதான் பிளட் வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இதை வந்து அறிவியலுக்கு வந்து உட்படுத்துறாங்க. அது எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணும்போது வலி ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு மேலை நாடுகள்ல அதை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு செடியை வெட்டுறாங்க, ஒரு ஆட்டை வெட்டுறாங்க, இந்த செடியில பதிவாகக்கூடிய அந்த அலைகள் இருக்கு இல்லையா, அது ஆட்டை வெட்டுறத காட்டிலுமே மூன்று மடங்கு அதிகமா இருக்கும், அதிகமா இருக்கு. இது வந்து அறிவியல். இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது உணவுக்காக நாம் அதை
சாப்பிடலாம், அதுதான் சொல்லப்படுகிறது. அதனாலதான் ஹலால் ஹலால் நம்ம வந்து சொல்றோம். அது வந்து இதெல்லாம் வந்து சொன்னா மக்கள் புரியாது, ஏத்துக்க மாட்டாங்க. அதனால ஒரே விஷயம், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அதுதான் ஹலால் நினைக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு அறிவியல் இருக்கு. அதனாலதான் நான் என்னோட நிகழ்ச்சியில் நான் சொல்றது எல்லாமே மட்டன் சிக்கன் நல்லா சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க, ஆனா ஹலால் மட்டும் சாப்பிடுங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம இந்துக்கள் வெட்டுமதி என்ன நடக்குது, அது வந்து போட்டு அதுக்கும் போது வழி வந்து அதுல பதிவாயிரும். பதிவாகுது. அதனாலதான் வந்து நான் சொல்றது மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் ஹலால் சாப்பிடுங்க. ஹலால் சாப்பிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்றது காரணம் அதுதான். அதனால ஹலால் சாப்பிடும் பொழுது நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, துயரப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு தான் நபிகளாருடைய வந்து வாழ்ந்து காமிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் போதிக்கிறது அவர் தான். கிட்டத்தட்ட 23 வருடங்கள் வந்து இந்த இஸ்லாத்தை போதிக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட காலம். அவர் அனுப்பப்பட்டதே வந்து இஸ்லாத்தை போதிக்கிறதுக்காக தான் கடவுள் அனுப்பப்பட்டவர். அவர் ஆக்சுவலாக படிக்காதவர், எழுத படிக்க தெரியாது. ஆனால் அவர் தான் வந்து அது எழுதியிருக்காரு அப்படின்னா நம்ப முடியாது. ஏன்னா அவ்வளவு வந்து கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை எல்லா காலங்களுக்கும் ஏற்ற மனித குலத்துக்கே இன்னும் வந்து 50,000 வருஷம் இல்ல, 50 லட்சம் வருஷம் வந்தாலும் அன்னைக்கு இருக்கிற மக்களுக்கும் பொருந்தும், பொருந்தக்கூடிய வகையில் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நேரடியான வார்த்தை இது.